Hi friends, in this video, we will talk about the tsunami. In this video, சமுத்திர படுக்கைகளில் நிகழ்கின்ற புவிநடுக்கமாக இருக்கலாம் சரி நிலச்சரிவு எரிமலை வடிவு போன்ற காரணத்தினூடாக கரையினை நோக்கி வருகின்ற ஒரு வேகமான அலைதான் இந்த சுனாமி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. சுனாமி என்பது வந்து ஜப்பானிய மொழி சொல்லாக காணப்படுகின்றது. சு என்பது துறைமுகம் என்று சொல்லியும் நாமி என்பது வந்து அலை என்று சொல்லியும் பொருள்படும். இதனால் வந்து சுனாமி எனப்படுவது கரையினை நோக்கி வருகின்ற உயரம் கூடிய கடலை என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இலங்கையினை பொறுத்தவரை இலங்கை ஒரு தீவாக அமைஞ்சிருப்பதனால் அதனை சூழ இருக்கின்ற அனைத்து பிரதேசங்களுக்கும் சுனாமியினுடைய அபாயம் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்னு சொன்னால் சுற்றி வர கடல் காணப்படுகின்றது. இது ஏனைய அனர்த்தங்களைப் போல அடிக்கடி நிகழாது. ஆனால் இதனால் ஏற்படுகின்ற தாக்கம் வந்து மிகவும் மோசமானதாக காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், 2004 டிசம்பர் மாதம் 26 இலங்கையினை தாக்கிய மிக கொடூரமான சுனாமி அழுத்தத்தினால் அதிகளவிலான உயிரிழப்புகளும் உடைமை இழப்புகளும் பாரிய சேதங்களும் ஏற்பட்டமை வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த சுனாமி ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்லி நாங்கள் பார்க்குற போது, ஒன்று வந்து சமுத்திர பகுதிகளில் நிகழ்கின்ற புவிநடுக்கங்கள், இரண்டாவது நிலச்சரிவுகள். அதாவது புவிநடுக்கங்கள்னு சொல்லி பார்க்குற போது புவிநடுக்கத்தினுடைய அதிர்வு அலை வந்து 8 richter மேலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த சுனாமிக்குரிய வார்னிங் வந்து விடப்படும். அதுக்கு பிறகுதான் சுனாமியானது உருவாகும். அடுத்த ரீசன் வந்து கடற்படுக்கைகளில் நிகழ்கின்ற எரிமலை வெடிப்புகள். அடுத்த ரீசன் சமுத்திர பகுதியில் ஆகாயக்கற்கள் விழுதல். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் காரணமாகத்தான் சுனாமி அலைகள் வந்து தோற்றம் பெறுகின்றது. அடுத்து இந்த சுனாமி, அதாவது சுனாமி உருவாகியதன் பின்பு அந்த அலை வந்து தாக்கப்பட்டதன் பின்பு எவ்வாறான சேதங்கள் ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக உயிரிழப்புகள் கண்டிப்பாக இடம்பெறும். இரண்டாவது நீர், மின்சாரம், போக்குவரத்து போன்ற உட்கட்டுமான வசதிகள் சேதமடையும். மூன்றாவது கரையோர மீன்பிடி, தும்பு மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகியன வந்து பாதிக்கப்படும். நான்காவது தாவரங்கள், மிருகங்கள் அழிவடை. ஐந்தாவது நீர், நிலம் வந்து மாசடை. ஆறாவது மக்கள் உளரீதியாக பாதிக்கப்படுவார்கள். ஏழாவது வீடுகள், கட்டடங்கள், வாகனங்கள், வர்த்தக நிலையங்கள் போன்றன சேதமடையும். ஏனென்று சொன்னால் சுனாமி அலைகள் வந்து நிலப்பரப்புகளில் ஊருடுகின்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான பாதிப்புகள் அதிக அளவில் இடம்பெறும். அடுத்து மக்கள் வந்து இடப்பெயர்வுக்கு உள்ளாவார்கள். அடுத்த பாதிப்பு கரையோர கடல் நீர் ஏரிகள், கரையோர தாவரங்கள், சதுப்பு நிலங்கள், மூழ்கி கற்பாறுகள் போன்றன இந்த சுனாமி அழுத்தத்தின் காரணமாக அழிவடையும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்து இந்த சுனாமி ஒன்று இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்திலோ அல்லது சுனாமி நடக்கப் போகின்ற ஒரு அபாய எச்சரிக்கை உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நாங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று பார்க்கின்ற போது, சுனாமியினுடைய அபாய எச்சரிக்கை தொடர்பாக நாங்கள் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக புவிநடுக்கம் ஒன்று ஏற்படுகின்றது, அதிகளவிலான ரிக்டர் பரிமாற்றம் ஏற்படுகின்ற சொன்னால் கண்டிப்பாக சுனாமி வார்னிங் ஒன்று கண்டிப்பாக விடப்படும். இதன் காரணமாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அடுத்து சுனாமி அழுத்தம் ஒன்றின் போது நேரடியாக அவதானிப்பதற்காக கடலை நோக்கி நாங்கள் கண்டிப்பாக செல்லக்கூடாது. அடுத்த ரீசன் உடனடியாக உயரமான இடம் ஒன்றை நோக்கித்தான் நாங்கள் செல்ல வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுனாமி தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.